ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோவைக்காய் குழம்பு. கோவைக்காயில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், கிரேவியாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி குழம்பை செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்புக்கான மசாலா பொருட்களை பார்க்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 2 டீஸ்பூன் வந்து மல்லி. மசாலா பொருட்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கணும், ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது. இனி அதில் வந்து ஒரு 15 பக்கம் வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. 5 வரமிளகாய் பார்த்துட்டிங்கன்னா காஷ்மீரி வரமிளகாய், அது வந்து கலருக்கு வேண்டியும். நார்மல் வரமிளகாய் ஒரு 10 நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 5 மிளகாயில் மட்டும் சீடு எடுத்துக்கலாங்க. சீடு எடுக்கும்போது காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இனி ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாய் ஹீட்டான உடனே இந்த மசாலா பொருட்களையெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் வந்துட்டு நம்ம அரிசியும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசனை வருதுங்க. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இனி வந்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பக்கம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் வந்து கோவக்காய் நல்லா கழுவி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி போடும்போது நமக்கு சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கும். இதில் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேங்க. மண்சட்டியில் எந்த குழம்பு செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/20 பல் பூண்டும், 1 துண்டு இஞ்சியும் நான் தட்டி போட்டிருக்கேங்க. கருவேப்பிலையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுக்கலாம். வெந்தயம், ஜீரகம், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆன உடனே அதில் வந்து 1/4 கிலோ பக்கம் வந்துட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து திரும்பவும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இதில் போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பார்த்துட்டிங்கன்னா தட்டி தாங்க போடணும், பேஸ்ட்டு போடக்கூடாது. பேஸ்ட்டு போட்டால் இந்த குழம்புக்கு நல்லா இருக்காதுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இனி இதில் வந்து பொடிச்சு வச்சு அந்த மசாலா பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இனி அதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணக்க விட்டுக்கலாங்க. எண்ணெயெல்லாம் வந்து மேலே தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணக்க விட்டுக்கலாம். இனி அதில் வந்து தேவைக்கேற்ப உப்பையும் நம்ம போட்டுக்கலாங்க. உப்பும் போட்டு நல்லா வணக்க விட்டாச்சுங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு, நல்லா வணங்கிருச்சு. இனி அதில் வந்து 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே அந்த ஃப்ரை பண்ணி வச்சு அந்த கோவக்காவையும் நம்ம போட்டுக்கலாம். கோவக்காய் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணும் கிடையாதுங்க, அதோட வலுவலுப்பு போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். கோவக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இனி அதில் வந்து 1/2 டீஸ்பூன் பக்கம் வந்து வெள்ளை பவுட்ரு போட்டுக்கலாங்க. வெள்ளை பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் பக்கம் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் சரிங்க, வெள்ளம் போட்டால் தான் அதோட கரெக்டான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். குழம்பு பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க, கோவக்காவும் நல்லா வெந்துருச்சு. இனி வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தலையை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிடும்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு குழம்பு நமக்கு கிடைக்கும். நிறைய விதமாக நம்ம வந்து புளிக்குழம்பு செஞ்சுருப்போங்க, ஆனால் இந்த மாதிரி நிலக்கடலையெல்லாம் நம்ம போட்டு இப்படி நீங்கள் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாகவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.